Wear your masks. Take your vaccines. Stay home. Stay safe. பல பல வருஷ ஆசைகள், வணக்கம். பல வருஷ ஆசைகள் எனக்கு விம்பிள்டன் மேட்ச்சை பார்க்கணும்னு, இவர் தான் அந்த ஆசையை நிறைவேற்றிருக்காரு. என்னோட ஃப்ரெண்டு யூகேல மேடன் இடில் இருக்காரு, டிக்கெட் கஷ்டப்பட்டு வாங்கிட்டாரு. இங்கே டிக்கெட் வாங்குற கூத்து எப்படின்னு இவர்கிட்ட கேட்டு பண்ண கேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நடப்பாதையாக போயிட்டு இருக்கேன். எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஜென்டில்மேனாக வரணும், விம்பிள்டன் மேட்ச் பார்க்கணும், நீங்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மனுஷ மாதிரி இருக்கணும் அப்படின்னால முடிக்கிட்டிலாம் வெட்டிட்டு இங்கே முடி வெட்ட போனால் என் காதெல்லாம் பிடிச்சி எரிச்சு விட்டார் பார்பர். அதோட வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். முன்னாடி எவ்வளோ கூட்டமாக கிட்டத்தட்ட கடைசி 15 நிமிஷமாக நடந்துட்டு இருக்கேன், ஆனால் இன்னும் கிரவுண்டுக்கு போய் சேரல, அதான் சாரி விம்பிள்டன் அரேனாவுக்கு போய் சேரல. டோட்டலி எக்ஸைட்டட். ஃபர்ஸ்ட் கேம் வந்து கோர்ட் 3ல பார்க்குறேன், ரிபக்கினா வர்சஸ் சபலங்கா. உங்களுக்கு ரிபக்கினா சாரி மாஸ்க் கேட்டவே இல்லை, பரவாயில்ல பரவாயில்ல. காஃபி வாங்கிட்டு மாஸ்க் கேட்டால் பேசிகிட்டு இருக்கேன். அதுவே உங்களுக்கு ஒரு ரிமைண்டர், மாஸ்க் போடுங்க, கொரோனா கிட்டேயும் தப்பிச்சிருங்க. முன்னாடி எத்தனை தாத்தா பாட்டி நடந்து போகிறாங்க பாருங்கள். இதோ இதுதான் அந்த ரோடு. இப்போ சென்னை சேப்பாக்கத்தில் டெஸ்ட் மேட்ச் பார்க்கணும் அப்படின்னா நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பாவோட போவேன் ட்ரிப்ளிகேனில் டூ வீலரை, யார் வீட்டுலையாவது ஒரு சின்ன கதவுல சந்தில் அவங்க கதவுல வண்டியை சாய்ச்சி வச்சுட்டு மேட்ச்சுக்கு போவோம். இங்கே அந்த மாதிரி யாருமே வண்டியில் எடுத்துகிட்டு வரதில்லை. லண்டனுக்குள்ளே வண்டி ஓட்டினா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அதனால் எல்லோரும் ட்ரெயினில் வந்து இறங்கி கடந்த 15 நிமிஷமாக நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் நடந்து வந்துட்ருக்கோம். பார்த்தீங்களா, விம்பிள்டன் விம்பிள்டன் எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க, இன்னும் இடம் வந்த பாடு இல்லை. பாட்டு கிரவுண்டுக்கு வந்துட்டோம், போய் சேர்ந்துட்டோம், சேப்பாக்கு மாதிரி வந்துட்டோம்னு பார்த்தா கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் மக்கள் தான் நிற்கிறாங்க. ஏய், எப்படா உள்ள அனுப்புவீங்க, ரோட்லேயே நிற்கிறாங்க கூட்டம். முடியலை. இவர் தான் யூகே புகழ் கேசவன். இவர் தான் எனக்கு டிக்கெட் ரெடி பண்ணி கொடுத்தாரு. கேஸ், கொஞ்சம் விம்பிள்டனில் டிக்கெட் வாங்குற ரோதனையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். விம்பிள்டனில் டிக்கெட் கிடைக்கிறது வந்து நாங்கள் ஒரு 15 வருஷமாக இங்கே இருக்கோம். எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி கிடைக்கும்ன்ற ஐடியாவே கிடையாது. ஒரு 2 வருஷம் முன்னாடி பேலட்டில் போட்டோம், அது தட்டி தடுமாறி இந்த வருஷம் தான் பேலன்ஸ்லேருந்து ஒரு இமெயில் வந்தது நீங்கள் புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஒரு ஆர்வத்தில் பயங்கரமாக நானும் ஒரு சைடில் புக் பண்ணி, என் ஒய்ஃபும் ஒரு சைடில் புக் பண்ணி, ஒரு 4 டிக்கெட் புக் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். 4 பேரை கூட்டு போகிறோம், என் பொண்ணு இவர் எல்லோரையும் கூட்டு போகிறோன்னு கொண்டாட்டெலாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு ஒரு மெயில் வந்தது, ஒரு வீட்டிலேருந்து 2 பேர் தான் வரலாம், அதனால் 2 டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மெயில் வந்தது. ரொம்ப பேசுனீங்கன்னா இருக்கிற 2 டிக்கெட்டும் கேன்சல் பண்ணோன்னு பின்னாடியே ஒரு மெயில் வந்தது. அதனால் கொஞ்சம் பவ்யமாக இருந்துட்டு இருக்கிற 2 டிக்கெட்டில் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஃபாரினர்ஸ்க்கு இந்த ரூலு அந்த ரூலு, நீங்கள் அந்த டெஸ்ட் எடுக்கணும் இந்த டெஸ்ட் எடுக்கணும் அந்த ரூபா தான் என்னோடது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா, இங்கே வந்து சேரணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன வேணும், கோவிட் டெஸ்ட் வேணும். இங்கே கோவிட் லேட்ரல் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாலே வந்து நீங்கள் ஒரு லேபுக்கு ஃபோன் பண்ணி வந்து எடுறா அப்படின்னு சொல்லி ஒரு 2500 ரூபா கொடுத்தீங்கன்னா அவன் வந்து டெஸ்ட் எடுப்பான். இங்கே அப்படிலாம் கிடையாது, நேராக ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு எனக்கு கோவிட் லேட்ரல் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஒரு கிட்டு கொடுத்துருவாங்க. கிட்டு கொடுத்தோடனே நான் என்ன பண்ணேன், கையிலேருந்து கார்டு எடுத்து இந்தாப்பா அப்படின்னு காசெல்லாம் வாங்கிக்க மாட்டோம், இதெல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு 7 கிட்டு கொடுத்தாங்க. அதை எடுத்து நம்மளே மூக்கிலையும் வாயிலையும் இது பண்ணிவிட்டு ஸ்வாப் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்சி டெஸ்ட் மாதிரி, நம்ம ஊரெல்லாம் ப்ரெக்னென்சி டெஸ்ட் வரும்ல அந்த மாதிரி, இதெல்லாம் தூக்கிப்படக்கூடாதுன்னு வச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது பாருங்கள், நல்லா பாருங்கள், இதில் சி அப்படின்னு வந்துருங்க. இந்த சி அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் டெஸ்டட் நெகட்டிவ், நீங்கள் போகலாம் அப்படின்னு அர்த்தம். அதை உடனே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து NHS ஆப்பில் போயிட்டு போட்டிங்கன்னா சரி ஓகேப்பா நீ கோவிட் டெஸ்டட் நெகட்டிவ், கோர்ட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை காமிச்ச உடனே இதோ இந்த வலையில் கட்டி விட்டுருவாங்க. இந்த வலையில் கட்டி விட்டிங்கன்னா நீங்கள் சொத்தத்தங்கம் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி விம்பிள்டனுக்குள்ளே வந்துடலாம். இதோ இப்போ நாங்கள் கோர்ட்டை தேட போகிறோம், பல மேட்சஸ் நடக்குது, இன்றைக்கி வந்து எல்லா மேட்சையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் ராஜர் ஃபெடரர் பேசியிருக்கேன். நேற்று தான் அவர் வந்து ட்விட்டரில் போட்டிருக்காரு விம்பிள்டன் சென்ட்ரல் கோர்ட்டை பற்றி, வந்து கூட்டு போவார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இப்போ நாங்கள் வந்து கோர்ட் 2ல வந்து சபலங்கா வர்சஸ் ரிபக்கினா மேட்ச் பார்த்தோம். அதில் வந்து சபலங்கா இஸ் த டாப் சீட், அதாவது ரெண்டு பேரில் ஷீ இஸ் த பெட்டர் சீடட், ரிபக்கினா இஸ் சீட் 20th இன் த வேர்ல்ட். ஸோ ரிபக்கினா லாஸ்ட் த கேம் இன் 3 செட்ஸ். என்னோட ஃபேவரட் ஆக்சுவலி இன் தோஸ் 2 பிளேயர்ஸ் ரிபக்கினா இஸ் மை ஃபேவரட், ஸ்ட்ராங் சர்வ் ஸ்ட்ராங் ஃபோர் ஹேண்ட். பட் எனிவே இப்போ அடுத்த கேம் கேட்சன் ஆஃப் கேம் கோர்ட் 18ல பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரங்கநாதன் ஸ்ட்ரீட் வந்திருக்கேன். இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் வந்து நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயங்கரமாக அந்த சோப்பு சீப்பு கண்ணாடி வாங்குறதுக்கு வெயிட் பண்ணுற மாதிரியே வெயிட் பண்ணுறாங்க. ஏய், பாதி நேரம் மேட்ச் பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் நடந்துனே இருப்போம் போல், மேட்ச் பார்க்குற நேரம் குறவு, இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் நடக்கிறது தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஹென்மன் ஹில்லு, மேலேருந்து எடுத்தால் இன்னும் பெட்டராக உங்களுக்கு கிடைக்கும் வியூ. எல்லாருமே இங்கே உட்காந்து மேட்ச்சை பார்ப்பாங்க, அங்கே பாருங்கள் பிக் ஸ்க்ரீனில் கூட மேட்ச்சை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி மேலேருந்து காமிச்சா இன்னும் நல்லா பெட்டராக தெரியும்னு நினைக்கிறேன்.
இப்போ நிறைய யூகே பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ இங்கிலாந்துலேருந்து எக்கச்சக்க பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. நம்ம ஆண்டி மரே கேள்விப்பட்டோம். ஆண்டி மரே கூட ஸ்காட்லாண்ட்லேருந்து வராரு. இப்போ இந்த எம்மா ராதுகானு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்து ஒரு 18 இயர் ஓல்டு கேர்ள் பயங்கரமாக விளாட்றான். அதே மாதிரி வந்து கேமரூன் நாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபெடரரோட லாஸ்ட் கேம் தோத்தான். பட் குட் பிளேயர் நிறைய பேர் வராங்க. முன்னாடி மாதிரி இல்லை. இந்த பாருங்கள் டீம் ஹென்மன் ஹில் மேலேருந்து காட்டுற மாதிரி எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. இங்கேருந்து மேட்ச் பார்த்து சியர் பண்ணுவாங்க. ஃபைனல்ஸ்லாம் நிறைய பேருக்கு உள்ள டிக்கெட் கிடைக்கவே கிடைக்காது பேலட்டில். ஸோ இங்கேருந்து தான் நிறைய பேர் பார்ப்பாங்க மேட்ச். டெனிஸ் ஷபவாலாவும் ரோபோட்டோ பட்டிஸ்டா அகூட்டும் ஆடுறாங்க. டெனிஸ் ஷபவாலா வந்து கனடா, ரோபோட்டோ பட்டிஸ்டா அகூட் வந்து ஸ்பானிஷ். நம்ம டூ செட்ஸ் டு நில் டவுனில் இருக்காரு பட்டிஸ்டா அகூட்டு. பட் ஒரு ஃபைவ் செட் மாங்கர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபைவ் செட் எப்போ பார்த்தாலும் அடி ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆள். பயங்கரமாக ரொம்ப காமாக இருக்காரு. தேர்ட் செட்டில் ஃபைவ் ஃபோர் லீடிங்கில் இருக்காரு. நம்ம தமிழ் கூட்டணியோடு சேர்ந்து ரோபோட்டோ பட்டிஸ்டா அகூட், ஆல்சோ நோன் அஸ் வித்யுத் சிவராமகிருஷ்ணன், சிஎஸ்கே ஆடினரில் வித்யுத் சிவராமகிருஷ்ணன், அவரை மாதிரியே இருப்பார் இவர் அகூட். அதனால தான் நான் அவரை சப்போர்ட் பண்ணுறேன். இனிமே ரொம்ப பிடிக்கும் அவரை. நல்ல பிளேயர், காமாக விளையாடுவார். இதை பாருங்கள், சிவராமகிருஷ்ணன் மாதிரியே இருப்பார். ஸோ நீ ரெண்டு மேட்ச் பார்த்துட்டேன். ரெண்டு மேட்சும் ஆக்சுவலி கோர்ட் த்ரீ நல்ல கேம்ஸு. சென்டர் கோர்ட்டில் வந்து ராஜர் ஃபெடரரும் நோவாக் ஜாக்கோவிச் ரெண்டு பேரும் ஆடுறாங்க. நோவாக் ஜாக்கோவிச் கேம் இப்போ முடிய போகுது. ராஜர் ஃபெடரர் கேமுக்கு நைஸாக உள்ளே போயிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஒரு செட்டிங்கை போட்டிருக்கேன் போகிறதுக்கு. இனிமேல் இங்கே ரெண்டு கேம் நடந்தது. சபலங்கா அண்ட் ரிபக்கினா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாளைக்கு சபலங்கா ஹஸ் குவாலிஃபைட் ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட். நாளைக்கு சென்டர் கோர்ட்டில் சபலங்கா ஆடுறாங்க. அதுக்கப்புறமா ரோபோட்டோ பட்டிஸ்டா காட்டும் டென்னிஷ் ஷபவாலாவும் நான் ஒரு ஃபைவ் செட்டராக இருக்கும்னு நினச்சி எங்கள் போக தெரியல டிக்கெட் வாங்கினேன். த்ரீ செட்டராக போயிடுச்சு. ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேம் நடந்தது இன்றைக்கி. ஆக்சுவலி என்ன கேம்னா செபாஸ்டியன் கோடா வர்சஸ் கரண் கச்சனோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் செட்டில் நாங்கள் நினச்சோம். ஆக்சுவலி இப்போ இங்கே எப்படின்னா இந்த கோர்ட் வந்து சைட் கோர்ட்ஸ், நாங்கள் கோர்ட் த்ரீயில் இருக்கோம். மற்ற கோர்ட் மொத்தம் 18 கோர்ட்ஸ் இருக்குது. அதை தவிர ப்ராக்டிஸ் கோர்ட் இருக்குது. இந்த 18 கோர்ட்ஸ்லேயும் மேட்ச் நடக்கும். டபுள்ஸ் சிங்கிள்ஸ்னு மாற்றி மாற்றி பாருங்கள். அந்த விம்பிள்டன் தொப்பி தான் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும் ஆசை. விஜய் அமிர்த்ராஜ் ஆலன் வில்கின்ஸ்லாம் போட்ட காலத்துலேருந்து வாங்கணும்னு ஆசை. ஸோ அந்த சைட் கோர்ட்ஸ் எல்லாம் மேட்ச் நீங்கள் நின்றுட்டே பார்க்கலாம். அந்த கோர்ட் ஒன், கோர்ட் டூ, கோர்ட் த்ரீ. அதை தவிர கோர்ட்ஸுக்கு நீங்கள் மேட்ச்க்கு ஏற்ற மாதிரி டிக்கெட் வாங்கணும். அந்த கோர்ட்டுக்கு டிக்கெட் வாங்கணும். அண்ட் டிக்கெட் வாங்குறது ரொம்ப சாமானியமான விஷயமே இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த கரண் கஷ்டனோவ் அண்ட் செபாஸ்டியன் கோடா மேட்ச்சு ஃபிஃப்த் செட்டில் இருந்துச்சு. ஃபைவ் ஃபோர் லீடில் இருந்தார் பிரேக்கோட கரண் கஷ்டனோவ். வந்து இங்கே உட்காந்து பார்க்குறோம். இங்கே காட்டுறாங்க இதில் 10-8 வரைக்கும் போயிருக்கு. விம்பிள்டன் ஒரு இடத்துல தான் ஃபைனல் செட்டு டிசைடிங் செட்டு வந்து ஆடிட்டே இருக்கணும். டை பிரேக்கரே கிடையாது. எவ்வளோ கேம் வருது, ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் டூ கேம்ஸ் வரைக்கும் ஆடிட்டே இருக்கணும். இப்போ இங்கே வந்து அந்த நாங்கள் உட்காந்துருக்கிற கோர்ட் நம்பர் த்ரீயில் வந்து ரோபோட்டோ பட்டிஸ்டாக தோத்துட்டார். டெனிஷ் ஷபவாலோவ் பயங்கரமான ஒரு டேலண்ட்டு. இங்கேருந்து எல்லா க்ரௌடில் எல்லாருமே வந்து அவரை தான் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் க்யூட்டாக வந்து ரோபோட்டோ பட்டிஸ்டாகோட வேமோஸ் மச்சான், வேமோஸ் மச்சான் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அது முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மேட்ச் வந்து அங்கே பாருங்கள் டபுள்ஸ் கேம் நடக்க போகுது. ஸோ இன்ஃபேக்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெட்டெல்லாம் மாற்றிருக்காங்க. நெட்டை மாற்றினதுனால இப்போ உங்களுக்கு காட்டுறோம். பாவம் இவங்க பால் பாய்ஸ்லாம் வந்து நெட்டெல்லாம் மாற்றினாங்க. பாருங்கள் ஃபுல்லாக சர்ஃபேஸ்லாம் போட்டு நெட்டெல்லாம் மாற்றிக்காங்க. ஆப்வியஸ்லி ஐ திங்க் நெட்டோட டென்ஷன் வந்து ஆடி ஆடி போயிடும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மாற்றிக்காங்க. நெக்ஸ்ட் கேம் வந்து சீடட் த்ரீ ஜே கவால் அண்ட் ஆர் ஃபரா நெம் பர்சர் எம் பர்சர் நேரில் சேவை ஆடுறாங்க. 16th rank பிளேயர்ஸ். நல்ல டபுள்ஸ் கேம். டபுள்ஸ் கேம் ஒரு பியூட்டி என்னன்னா டக்க டக்க டக்கு முடிஞ்சிடும். அது வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். சம்மிக்கு லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்சிங் திஸ் கேம். டபுள்ஸ் கேம் நிறைய சைட் கோர்ஸ்னு நடக்குது. அதில் ப்ராக்டிஸ் கோர்ஸ் வேறு இருக்குது. ஃபாதர் ஃபெடரர் ப்ராக்டிஸ் கோர்ஸ் ஆடுறாங்க.
ஸோ ஆஃப்டர் அ சக்ஸஸ்ஃபுல் டே இட் விம்பிள்டன் எங்களுக்கு ராஜர் ஃபெடரருக்கு ஸ்ரீதரை மீட் பண்ண ஆக்சுவலி கோர்ட்டில் சென்டர் கோர்ட்டில் வா வான்னு ஒரே இடம் ஸ்ரீதர் சார் எப்படி ஷாப்பிங்க பில்லெல்லாம் கூட கையட்டாமல் கொடையில் பில்லு கையட்டில் ஜாக்கெட்டில் பில்லு கையட்டில் மேட்ச் எப்படி இருந்தது எப்படி என்ஜாய் பண்ணிக்கணும் ரொம்ப ரொம்ப ஒன் சைடாக இருந்தது நான் அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் செட்டு ரெஸ்பெக்ட் பண்ணி சொன்னே நல்லா ஆடுவான்னு நினச்சேன் ஆனால் வந்து ரொம்ப ஃபெடர் ரொம்ப நல்லா ஆட்டான் ஒன் செட்டில் த்ரீ செட்டில் முடிஞ்சு ஒரு ஃபீல்டிங் கோச்சானால நீங்கள் டென்னிஸில் எக்ஸ்பெக்டேஷன் கேட்க போகிறேன் நிறைய லேர்ன் பண்ணேன் ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட் ராஜர் ஃபெடரர் சேர்ந்து அதாவது தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங் டு லேர்ன் தெர் இஸ் நோ என் டு லேர்னிங் அப்படிங்கிற மாதிரி பட் 39 இயர்ஸ் என்ன வாட்ஸ் இட்ஸ் ராஜர் ஃபெடரர் அப்பார்ட் அப்படின்னா எனக்கு டென்னிஸ் ரொம்ப தெரியாது தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்கோங்க அவரோட அந்த சர்விங் போத் லெக்ஸ் இன் தி ஏர் நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போத் லெக்ஸ் இன் தி ஏர் போட்டுட்டு ஒன் ஸ்டெப் அஹெட் ஆன் தி ஆப்போனண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்புறம் சொன்னேகோ வந்து ஃபைவ் வால் இருந்தான் ஃபைவ் வால் லீடில் 40 லவ் ஃபர்ஸ்ட் செட்டு மேட்ச் எங்கே வேணா போகிற மாதிரி தான் இருந்துச்சு சார் சொனேகோவா ஃபெடரரா ஃபர்ஸ்ட் செட் சொனேகோ எடுப்பார் அப்படின்னு ஜஸ்ட் பிஃபோர் த ரெயின் பிரேக் அந்த டைமில் என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க அந்த டைமில் வந்து வாட் ஐ சா ஏன்னா ஃப்ரம் வெரி ஃப்ரம் அ வெரி நோவிஸ் பாயிண்ட் டென்னிஸ் வியூ அவர் 311லேருந்து பார்த்தா நான் 315லேருந்து பார்த்தேன் அது வந்து அந்த அது டைமிங் ஐடென்டிஃபைங் த பிக் மூமெண்ட்ஸ் சொல்லுவோம் ஆஸ் 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 அ எலிட் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் அது ஐடென்டிஃபைங் த கீ மூமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்போர்ட் அண்ட் ஹவு டு அப் யுவர் கேம் தட் தேர் வாஸ் இட் வாஸ் அ எக்ஸிபிஷன் ஆஃப் தட் identifying the key moment and he's almost like reading what going on in Sonego's mind and the mari ahead of the game the clean or spectator or sport lover illadi someone is involved in sport paakumbodhu clean ah theriyadhu அந்த பிரேக் வேற கரெக்ட் டைம்ல எடுத்து எங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அடிக்கடி சொல்லுவாங்க கேமுக்கு முன்னாடி போயிடுச்சுன்னா அந்த டோரை மூடு திறக்க விடாத டோர் அப்படின்னு ஒரு பார்ட்னர்ஷிப் போகுது 100 ரன்ஸ் 150 ரன்ஸ்னா அவுட் ஆகும் 200 ரன்ஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி 40 லெவல் இருந்தார் சொனேகோ எப்படின்னா எல்லாருக்குமே தோணும் கொஞ்சம் அப்படியே நக்கலா ஃபர்ஸ்ட் சர்வ் போட்டுட்டு செகண்ட் சர்வுக்கு நல்ல லீட்ல இருக்கும்போது டபுள் ஃபால் போடாரு 40-15 ஷட் த டோர் ராஜர் ஃபெடரர் ஜஸ்ட் சீம் த்ரூ 40-15 ஆல் பிரேக்கு அதுக்கப்புறமா திருப்பி கூட சர்வ் போடும்போது அட்வான்டேஜ்ல இருந்தார் ஆக்சுவலி ராஜர் ஃபெடரர் அட்வான்டேஜ்ல இருந்தார் நினைக்கிறேன் திருப்பி வெளில வந்தாரு சொனேகோ சூப்பர் ஹெவி சர்விங் ஒரு பிளேயர் டபுள் ஃபால்ட் 6-5 கேம் ஓவர் அப்படியே சான்ஸே இல்லை பெரிய லேர்னிங் தெர் இஸ் நோ என் டு லேர்னிங் ஸ்போர்ட் அதுதான் ராஜர் ஃபெடரர் நம்ம எவ்வளோ தடவை சொல்லுவோம் டெக்னிக்கெல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை எப்படி வேணால் ஆடலாம் பாரு ஸ்டீவன் ஸ்மித் ரன் அடிக்கிறாரு சந்திரபால் எஸ் அவங்கெல்லாம் அடிக்கிறாங்க அவங்க நிற்கிற பொசிஷன்ஸ்லாம் அப்படி இருக்குது ஆனால் டெக்னிக்கலே அயன் டவுட் ராஜர் ஃபெடரர் அந்த மாதிரி தான் டெக்னிக்கல் ஜீனியஸ் அதனால தான் 39 இயர்ஸுக்கும் இன்றைக்கும் கலகிட்டு இருக்காரு வர பிளேயர்லாம் அவரே நீங்கள் சொல்கிறாரு வர பிளேயர்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு யோ அநியாயமா இல்லையா உனக்கு 3 செட்டில் தர 2 மணி நேரத்தில் முடிக்கிற சொனேகோ பிளேடி எக்ஸ்ட்ராடினரிலி வெல் டு லூஸ் இன் ஸ்ட்ரீட் செட் சொல்லாமா அவுட்ஸ்டாண்டிங் இட் ஜஸ்ட் அவுட் தாட் அவுட் தாட் நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி சென்டர் கோர்ட்டில் மேட்ச் பார்க்க முடியும்னு தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஹெல்ப் கேட்டது சென்டர் கோர்ட் இவரும் ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் கொடுத்து வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு நகுந்த போலீஸ்காரன் பிடிச்சி வெளியில் போ அப்படிங்கிறான் நகரிலேயே அதே இடத்துல உட்காந்து பார்த்தோம் ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீலோ இடமே இருக்குல்ல சென்டர் கோர்ட்டில் நகர இடமே இல்லை ஆக்சுவலி வந்து என்ன சொன்னாங்க சோஷியல் டிஸ்டன்சிங் நாங்கள்
மாஸ்கிங் கையட்டவே இல்லையா, அவ்வளோ கூட்டம். திடீர்னு பார்த்தா எங்கேந்திரா கூட்டம் அப்படின்னா, உள்ளே நோவாக் ஜாக்கோவிச் மேட்சை பார்த்துட்டு வெளில போய் ராஜர் ஃபெடரர் டிக்கெட்டை விற்றுட்டாங்க. 100 பவுண்டுக்கு டிக்கெட்டை வாங்கி 500 பவுண்டுக்கு வெளில விற்று ஆளுங்க வந்துட்டே இருந்தாங்க. எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பீரியன்ஸ். ஐ சா சபலங்கா ரிபக்கினா, அதுக்கப்புறமா பட்டிஸ்டா கூட்டன் ஷப்பவேலா, ஏதாவது ஒன்று 5 செட்டு போகுமா, சொன்னேக்கோ 1 செட்டு ஜீபாரா. அதான் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட். இன்னும் ஒரு நாள் டிக்கெட் கிடச்சிருந்தா பேலட்டில் எங்கேயாவது யார்ட்டேருந்தது கொஞ்சம் அப்படியே செட்டிங்கை போட்டு வந்து ஒரு 5 செட்டர் பார்க்கணும். நம்ம பார்க்காத மேட்செல்லாம் 5 செட்ஸ் போச்சு. ஆமா கரெக்ட் சொன்ன செபாஸ்டியன் கூட கச்சனோ அந்த மேட்சுக்கு ஐயா வெளியிலேருந்து எட்டி பாக்குறேன் அப்படின்னா, ஹென்மன் ஹில்ல இருந்து கூட பார்க்க இடம் இல்லை, ஹென்மன் ஹில்ல கூட பாக்குறதுக்கு இடம் இல்லை. யாரோ தான் நாங்க பேசுறத வீடியோ எடுக்கிறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ.